தொடர்ச்சியாக பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போகின்றோம். அதாவது பெண்கள் சார்ந்து எங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவற்றிற்கான தீர்வுகள். நாங்கள் குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியில், அதாவது ஒரு நோய் தொற்றுக்கு ஆளாகியோ அல்லது போனால் உடலில் ஏதாவது உடல் சார்ந்து உளம் சார்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்படும் பட்சத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பான மருத்துவர்களின் ஆலோசனை நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதி முற்றிலும் அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரத்தினை போல இந்த வாரமும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோயினையும் அவற்றிலிருந்து எப்படி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது பற்றிய மருத்துவரின் ஆலோசனை நிறைந்த பகுதியாகத்தான் இந்த பகுதி இன்றைய தினமும் அமைந்து கொள்ளப் போகின்றது. அந்த வகையில் இணைந்து கொள்ளலாம் மகளிர்கே பகுதியூடாக. அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் மகளிருக்கான நிகழ்ச்சியினூடாக உங்கள் சித்த மருத்துவர் டாக்டர் அக்ஷனா பாலமுரளிதரன். இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பெண்களை அதிகம் தாக்குகின்ற ஒஸ்டியோபரோசிஸ் எனும் எலும்புப்புற நோய் பற்றி விரிவாக பார்ப்போம். அது இந்த ஒஸ்டியோபரோசிஸ், அதாவது அது சொல்றது வந்து எலும்புப்புற அல்லது எலும்பு தேய்மான நோய் என்று சொல்லுவினோம். அதாவது எங்களோட உடல்ல காணப்படுற எலும்புகளின் அடர்த்தி வந்து அதன் தரத்திலையும் அதே நேரம் வந்து அளவிலையும் வந்து மினரல் டென்சிட்டி வந்து குறைறதால எலும்புகளின் உறுதித்தன்மை வந்து குறைவடைய போகின்றது. இவ்வாறு எலும்புகளின் உறுதித்தன்மை குறைவடையக்க எலும்புகளை பார்த்தோம் என்று சொன்னா நல்ல மென்மையாக வந்து வரப்போகுது. அப்ப மென்மையாக எப்படி இருக்கும் என்று சொன்னா வந்து ஸ்பொஞ்ச் இருக்கு தானே, ஸ்பொஞ்சின் அமைப்பு மாதிரி தான் வந்து எங்களோட உடல்ல வந்து எலும்புகள் வந்து இந்த ஒஸ்டியோபரோசிஸால பாதிக்கப்படிக்க வந்து இருக்க போகுது. அதாவது வந்து நிறைய துளைகள் வந்து, அதாவது ஸ்பொஞ்சில நிறைய குட்டி குட்டி துளைகள் இருக்கிற மாதிரி இந்த ஒஸ்டியோபரோசிஸ்ல பாத்தீங்கன்னா எலும்புகளை சுத்தி நிறைய துளைகள் வந்து காணப்பட போகுது. அப்ப இப்படி இருக்கைக்குள்ள வந்து எலும்புகள் அடர்த்தி குறைவடைகிறதால வந்து எலும்புகள் வந்து ஈஸியா வந்து முறிவடையக்கூடிய தன்மை வந்து காணப்படும். சோ இதைத்தான் நாங்க வந்து ஒஸ்டியோபரோசிஸ் எலும்புப்புற நோய் என்று சொல்லுவோம். இந்த ஒஸ்டியோபரோசிஸால வந்து இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறதாலையும் அதுல கூடுதலாக வந்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் வந்து அதிக அளவில் இந்த நோயால பீடிக்கப்பட்டிருப்பதாகவும் வந்து கூறப்படுகின்றது. இந்த ஒஸ்டியோபரோசிஸ்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு வகை வந்து காணப்படுகின்றது. ஒன்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பிரைமரி ஒஸ்டியோபரோசிஸ், அதாவது வந்து இதை சொல்றது வந்து இன்னொரு பேர் வந்து இதுக்கு கூட வைக்கலாம் என்னன்னு சொன்னா வந்து போஸ்ட் மெனாபோசல் ஒஸ்டியோபரோசிஸ். அது என்ன போஸ்ட் மெனாபோசல் ஒஸ்டியோபரோசிஸ் வந்து இந்த பெண்கள் இருக்கிறதானே பெண்கள் 40-50 வயது காலப்பகுதியில பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட ரத்தத்துல வந்து ஈஸ்ட்ரஜன் அளவு வந்து குறைவடைகிறதால வந்து பலவிதமான மாற்றங்கள் வந்து நிகழும். ஸோ அதைத்தான் சொல்றது வந்து மெனாபோஸ், அதாவது மாதவிடாய் நிறுத்தம். அந்த மாதவிடாய் நிறுத்தம் ஏற்பட்ட பெண்களில் வந்து இந்த ஈஸ்ட்ரஜன் அளவு குறைவடையேக்க ஒரு மாற்றம் வந்து எலும்புல வந்து நிகழப்போகுது. அதாவது எலும்புகளின் அடர்த்தி வந்து குறையுது. எப்படி குறையுதுன்னு சொன்னா நார்மலா இருக்கிற ஒரு மனிதர்ல பாத்தீங்கன்னா வந்து எலும்புகளில் வந்து ரெண்டு விதமான கலங்கள் வந்து காணப்படுகின்றது. ஒன்று பாத்தீங்கன்னா ஒஸ்டியோ பிளாஸ்ட் செல்ஸ்ன்றது. அது பிளாஸ்ட்ன்னு சொன்னா எலும்புகளுக்கு தேவையான அணுக்களை வந்து உற்பத்தி செய்கிற கலம். மற்ற குறையிறதால எலும்பின் அடர்த்தி வந்து குறைவடைஞ்சு எலும்புகள் வந்து மென்மையாக போகுது. இதால வந்து எலும்புகள் ஈஸியா வந்து முறிவடையலாம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செகண்டரி ஒஸ்டியோபரோசிஸ் அல்லது செனையில் ஒஸ்டியோபரோசிஸ். செனையில் என்று சொல்லிக்க வந்து வயது வந்து முதிர்வடைவதன் காரணமாக வந்து இந்த ஒஸ்டியோபரோசிஸ் வந்து ஆண் பெண் ரெண்டு பேர்லேயுமே வந்து ஏற்படலாம். அதாவது வந்து அவை தொடர்ந்து ஒரு நீண்ட காலமாக வந்து ஒரு நோய் நிலைமைக்கு வந்து ஸ்டீரோயிட்ஸ் மருந்துகள் ஏதாவது எடுத்திருந்தா அல்லாட்டி வந்து ஏதாவது ஒரு பரதூரமான நோய் ஏற்பட்டு அல்லது வந்து பெரிய முறிவுகள் ஏற்பட்டு வந்து தொடர்ந்து படுத்த படுக்கையாக வந்து காணப்பட்டாலோ அல்லாட்டி வந்து அவைகளுக்கு வந்து ஏதாவது ஒரு தைராய்டு பிரச்சனைகள் வந்து ஏதாவது இருந்து உடல்ல காணப்படுற மிக முக்கிய உறுப்புகளான வந்து ஈரல் மற்றும்
கிட்னி போன்ற உறுப்புகள்ல வந்து நோய் நிலைமைகள் ஏற்படுறதை தொடர்ந்தும் வந்து எலும்புகள் வந்து பாதிப்படையலாம், அதாவது எலும்பு புறை நோய் வந்து ஏற்படலாம். இது சரி ஓகே. எப்படி வந்து இந்த எலும்பு புறை நோய் வந்து ஆறு ஆறுக்கெல்லாம் வந்து ஏற்படலாம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா வந்து முதலாவது வந்து கொமனா பாத்தீங்கன்னா வந்து ஸ்மோக்கிங் பிரச்சனை இருக்கிறார்கள், அதாவது அதிக அளவுல வந்து புகைப்பிடிக்கிற பழக்கம் இருக்கிறார்கள், அதிக அளவுல வந்து மதுபாவனை அதாவது வந்து அல்கோஹால் எடுக்கிறார்கள் மற்றும் புகையில இதுகள் போன்ற பழக்கங்கள் புகையில போடுற பழக்கம் இதுகள் இருந்தா அவைகளுக்கும் வந்து எலும்புகள் வந்து ஈஸியா வந்து உடையிற தன்மை வந்து அதிகரிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவைகளுடைய நாலாந்த உணவுல வந்து கல்சியம் அல்லடி வந்து எங்களோட உடம்புக்கு தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கறது விட்டமின் ஏ. அப்ப விட்டமின் ஏ அடுத்தது வந்து விட்டமின் சி விட்டமின் டி நிறைந்த உணவுகளை எடுக்காம விடுறதால கூட வந்து எலும்புகள் வந்து பலவீனம் அடைகிற தன்மை வந்து அதிகரிக்கலாம். அடுத்தது வந்து அவைகள் எந்த நேரமும் வந்து காஃபி குடிக்கிற பழக்கம் ஒரு நாளைக்கு வந்து மூன்று நாலு தரம் வந்து காஃபி குடிக்க இதை தொடர்ந்து வந்து அவைகள் நீண்ட காலமாக காஃபி குடிக்கிற பழக்கம் இருந்தா கூட எலும்புகள் வந்து ஈஸியா வந்து உடையிற தன்மை வந்து அதிகரிக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து செடென்டரி லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து ஓடி ஆடி வந்து வேலை செய்யாம வந்து தன்னுடைய வேலை வந்து ஓகே கதிரையில இருந்து வேலை செய்யற வேலை தான் அல்லது வந்து உடற்பயிற்சி செய்யறதுல அப்படியான இதுகள்ல இருக்கைக்குள்ள வந்து எலும்புகளுக்குரிய இயக்கங்கள் வந்து குறைவடையும். சோ அப்படி இருக்க எலும்புகளின் இயக்கங்கள் குறைவடைவதன் காரணமாக வந்து எலும்புகளின் அடர்த்தி குறைவடைஞ்சு அதன் காரணமாக வந்து எலும்புகள் ஈஸியா வந்து முடிவடையலாம். ஓகே, இந்த என்னென்ன ஒரு ஒரு ஆளுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் நோய் ஏற்பட்டிருக்கின்றா எப்படி நாங்க வந்து என்னென்ன அறிகுறிகள் வந்து தென்படும் ஒரு கூட வந்து இது வந்து மெனாபோசல் உமனு தான் வந்து கூட ஏற்பட போகுது. அப்ப வீட்டுல இருக்கிற அம்மா மாதிரி வந்து சொல்லுவீங்கன்னா திடீரென்று தங்களுக்கு வந்து மூட்டு வலி ஏற்படுதுண்டு, அது குறிப்பாக வந்து பாத்தீங்களா வந்து இடுப்பு வலி நாரி வலி இருக்கும், பெரிய மூட்டுக்கள் முழங்கால் மூட்டு அதுகள்ல வந்து வலிகள் வந்து காணப்படலாம். அடுத்தது பாத்தீங்களா சொன்னா வந்து ஒரு கதிரையில இருந்துட்டு எழும்பி வந்து நீண்ட தூரம் நடக்க இல்லாம இருக்கும் அல்லது எலும்ப வந்து கஷ்டமா இருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து எங்களோட முள்ளந்தண்டு எலும்பு இருக்கு தானே, முள்ளந்தண்டு எலும்புகள் வந்து வளைறதன் காரணமாக வந்து அவர்களுடைய உயரத்துல வந்து ஒரு மாற்றம் வந்து ஏற்படலாம், அதாவது வந்து குள்ளமாக வந்து கூட வந்து தெரியலாம். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா வந்து பற்கள், பற்கள்ல வந்து இந்த தாடி எலும்புகளின் உறுதித்தன்மை வந்து குறைவடைவதால பற்கள் வந்து இந்த தாடி எலும்புலான் வந்து உறுதியாக தாங்கப்பட்டிருக்கும். அப்ப அந்த அதுண்ட கல்சியம் வந்து குறைறதால பற்கள் இந்த உறுதித்தன்மை குறைறதால பற்கள் ஈஸியா வந்து அவைகளுக்கு விழலாம். இப்படியான குறிகுணங்கள் வந்து ஏற்படக்குள்ள வந்து அதற்குரிய வைத்திய நிபுணர்களை வந்து சந்திப்பதன் மூலம் பிளட்ல வந்து கல்சியம் பாஸ்பரஸ் அதுகளின் லெவலை வந்து செக் பண்ணுவதன் ஊடாகவும் மற்றும் மேலதிக பரிசோதனைகளை வந்து செக் பண்ணுவதன் ஊடாகவும் இந்த ஆஸ்டியோபரோசிஸ் நோயில இருந்து விடுபட முடியும். நன்றி, வணக்கம்.